உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலன்றதுனால லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த டீம் ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு இவங்களை அறிமுகமாகியே. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக என்னை இன்வைட் பண்ணுறதுக்காக டைரக்டர் அப்புறம் நீங்கள் வந்திருந்தீங்க, சுதாகர் இல்லை இவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் தான் என்ன எதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் சதீஷ் கூப்பிட்டு வந்தவர் வந்து இந்த மாதிரி இவங்க ரொம்ப ஃபெமிலியரு அப்படின்னு சொல்லி அந்த பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரொம்ப ஃபெமிலியராக இவங்க போயிட்டுருக்கானாங்க. அடுத்து சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேரையும் வச்சு இவங்க படம் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த க்ரௌடு ஃபண்டட்னு சொல்லி வாங்கி ஒரு 6 கோடிக்கு மேலே வந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லோரும் சினிமா எடுத்துகிட்டு நடுவில் ஜெர்க்காவாங்க படத்துக்கு ஃபைனான்ஸ் இல்லாமல், இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் முதலேயே ஃபைனான்ஸ் வந்துடுச்சு. என்னென்னா அதை காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்ஃபாமன்ஸு இப்போ தான் பார்த்தேன், எல்லார் மாதிரியும் பிரமாமா இமிட்டேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நீங்கள்லாம் ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் இப்போ தான் போன வாரத்தில் சொன்னதுனால 2-3 நாளாக நைட்டில் வந்து பார்த்தேன். நல்லா கலாய்க்கிறீங்க, சீமான்லேருந்து வைகோலேருந்து எல்லாத்தையுமே எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அது கலாய்க்கிறீங்க. அப்புறம் கலாய்க்கிறதுனா சும்மா ஒரு மிமிக்ரி செய்கிறது மட்டுமே காமெடின்னு ஆயிடாது. ஏன்னா மிமிக்ரி விட கிரியேஷனுங்கிறது ஒன்று இருக்கணும். கிரியேஷன் இருந்தால் தான் அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி காமெடியில் கூட சிச்சுவேஷன் காமெடி அப்படிங்கிறது இருக்குது, அதுதான் எவர் கிரீனாக லாங் லைஃபாக நிற்கும். எனக்கு நான் சுவர்லா சித்திரங்கள் செய்யும்போது எனக்கே சிரிப்பு வரும். அதில் என்னென்னா, எங்கள் அப்பா கல்லாப்பட்டி சிங்காரம், அவர் கவுண்டமணிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அம்மானா அவருக்கு அலர்ஜி, பொண்டாட்டினாவே பயம். ஆனால் பொண்டாட்டி வர்றது தெரியாமல் இவர் பேக் ஷாட்டில் அந்தம்மா சம்சார் காந்திமதி அக்கா வந்துக்கிட்டு இருக்கோம். இவர் முன்னால் வந்து அவர் கவுண்டமணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். ஏதோ பேசும்போது சொல்லுவார், ஏடா கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சிட்டு மட்டும் வந்துடவா போகிறா அப்படிம்பார். கவுண்டர் பார்ப்பார், அந்த அம்மா வந்துட்டு இருக்கோம். அவர் கவுண்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் இன்னும் குஷியாக சொல்லுவார், சொல்கிறா பேந்த பேந்த முடிக்கிற கண்ணடிச்சா வராத பொம்பளை அப்படின்ட்டு திரும்பணுன்னே அந்த அம்மா நின்றுருக்கோம், வீட்டுக்கு போ வந்து மந்திரிக்கிறேன் அப்படிங்க. அங்கே அவருடைய ரியாக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் வந்து அந்த சீன் வரும்போதெல்லாம் நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் காமெடி அப்படின்னா எப்பவுமே எவர் கிரீனாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு, அந்த ஒரிஜினல் கிரியேஷன், அதில் வந்து இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இத்தனை பேர் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஏன்னா காமெடிக்கு என்றைக்குமே ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, இங்கே இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரியுது. அதனால் டைரக்டருக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று என்னென்னா, இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலவரத்தினால சொல்கிறேன், இந்த அடுத்தவங்க சட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஆனால் புதுசாக இருக்காது, பழசு தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அடுத்தவங்க சட்டை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் அது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னா புதுசாக இருக்காது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புதுசே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கிரியேஷன்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த இது ஒரு வெற்றி விழா மாதிரி எனக்கு ஒரு ஆக்சுவலாக எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுடைய உழைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஷேக்கா, ஆ லைட் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸாக வருது, உங்களுக்கு எல்லாமே பார்க்குறேன். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்களுக்கு ஃபன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா திறமை அப்படிங்கிறது இருக்கிறத விட திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கறது, வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது இத்தனை பேர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக கொடுத்து வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க போது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம். கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.